ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் காய்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ரஷன் அப்படின்ற டாபிக் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போட போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டில் வரும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு, ரெக்ரஷன்னா என்ன? இந்த நேம் வந்துட்டு ப்ரோக்ராமிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், பட் இல்லாதவங்களுக்கும் இது தெரியணும் அப்படின்றது அந்த வீடியோட மெயின் திங். ஸோ ஃபஸ்ட்டு, ரெக்ரஷன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ரியல் லைஃப்பில் நிறைய இடங்களில் நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போம், பட் அதுக்கான ஆப் டேர்ம் ரெக்ரஷன் அப்படின்றது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ சிம்பிளாக ரெக்ரஷன் அப்படின்றது என்னென்னா, ஒரு இன்ஃபைனட் லூப், அதாவது ஒரு விஷயம் தன்னைத்தானே திருப்பி திருப்பி கால் பண்ணிக்கிட்டு, இல்லை ஒரு விஷயம் வந்து ஒரு லூப்பில் ரன் ஆகிட்டே இருக்குது அப்படின்றது தான் ரெக்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு நிறைய பேர் ஹாலிவுட் படம் இன்செப்ஷன் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலர் பார்த்துருப்பீங்க. ஸோ இல்லை அப்படின்னாலும் நிறைய பேர் இந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு, ஸோ அந்த கதையோட கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து, ஒருத்தர் வந்து லைக் இன்னொருத்தரோட கனவுல போயிட்டு அவங்களோட மெமரிஸை வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த படத்தோட கான்செப்ட். ஸோ இதுக்கும் ரெக்ரஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தரோட கனவுல போய் அங்கேருந்து இன்னொருத்தரோட கனவுக்கு போவாங்க, அந்த கனவுலேருந்து இன்னொருத்தரோட கனவுன்னு சொல்லி இந்த மாதிரி மாற்றி மாற்றி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட ரெக்ரஷன் மாதிரியே தான். எதுக்காக அப்படின்னா, ரெக்ரஷனும் த சேம் தான். என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு என்னோடய பேர் ஆண்டன், நான் வந்துட்டு திருப்பி என்னையே கால் பண்ணுறேன் ஆண்டன் அப்படின்னா, இல்லை கிட்டத்தட்ட ஒரு எக்கோ மாதிரி ஒரு ரூமில் இருந்து நான் என்னோடய பேரை சத்தமாக கத்துனேன் அப்படின்னா என்ன ஆகும், எக்கோ ஆகும். ஸோ அந்த எக்கோவில் என்ன அப்படின்னா, என்னோட நேமே திருப்பி 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 நான் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு ரெக்ரஷன் அப்படின்றது. ஸோ இதில் வந்துட்டு ப்ரோக்ராமிங்கில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் இடங்களில் வந்துட்டு ரெக்ரஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லைக் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஜென்ரலாக ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் ஃபேக்டோரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து, ஸோ ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன், ஸோ இதான் வந்துட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ இப்படி தான் வந்துட்டு சொல்லுவாங்க. லைக் ஜென்ரலாக வந்துட்டு ஃபைவ் ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபைவ்லேருந்து ஒன் வரைக்கும் இருக்க எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி சொல்லுவாங்க. பட் இதே இது என்ன அப்படின்னா வந்து ரெக்ரஷனில் பண்ணலாம். ஓகேயா? ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு, ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை அதையே திருப்பி திருப்பி கால் பண்ண வைப்பாங்க. ஸோ இதான் வந்துட்டு ரெக்ரஷன். ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா, ஓகேயா? ஸோ ஜென்ரலாக வந்துட்டு இந்த ரெக்ரஷனை வந்து லைக் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபேக்டோரியல் பார்த்தா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பட் இதே மாதிரி நிறைய இடங்களில் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இந்த ரெக்ரஷனோட யூஸ் இருக்கும். ஓகேயா? ஸோ மேபி வந்துட்டு லைக் இன்னும் நமக்கு டைம் இருக்குது, ஒரு சின்ன ஒரு ரெக்ரஷனோட ஒரு சின்ன டெமோ ப்ரோக்ராம் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எப்படி வந்துட்டு ரெக்ரஷன் ஒர்க் ஆகும் ஆக்சுவலி அப்படின்னு, லைக் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர் சி ப்ரோக்ராமிங், ஸோ எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரே கான்செப்ட் தான். பட் என்ன அப்படின்னா வந்துட்டு அதோட அந்தந்த ப்ரோக்ராமிங் ஏற்ற மாதிரி சின்டாக்ஸ் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு லைக் மேபி ஜாவா ஸ்கிரிப்டில் வந்துட்டு எப்படி ரெக்ரஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர்ஸ்க்கு வந்துட்டு எப்படி ரெக்ரஷன் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதை காமிக்கும் போது உங்களுக்கு ரெக்ரஷனை பற்றி ஒரு கிரேட் ஐடியா கிடைக்கும். ஸோ இதே ஐடியா தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும். ஓகேயா? ஸோ ஐ கேன் சி மை ஸ்க்ரீன். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு, ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் டெக்ஸ்ட் ரைட்டர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். லெட்ஸ் சே இப்போ எனக்கு வந்துட்டு ஃபைவ்க்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நார்மலாக நான் அதை வந்துட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபார் லூப் வச்சு பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லைக் ஒரு வேரியபிள் லெட்ஸ் சே அதில் வந்துட்டு இனிஷியலாக ஃபைவ் அப்படின்ற வேல்யூ வச்சுட்டு ஒரு ஃபார் லூப் நான் ரன் பண்ணலாம். லெட்ஸ் சே லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன், ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என், அண்ட் தென் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொரு வேரியபிள் ரிசல்ட் அப்படின்னு உனக்கு க்ரியேட் பண்ணுறேன். ஓகேயா? அண்ட் இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு, ரிசல்ட் இன்டு இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு கன்சோல் டாட் லாகில் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் 120 அப்படின்னு வந்திருக்குது. இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா, ஃபைவ் இன்டூ ஃபோர் விச் இஸ் ஆப்வியஸ்லி 20, அண்ட் தென் த்ரீ விச் இஸ் 60. ஸோ 20 இன்டூ த்ரீ, ஸோ ஆப்வியஸ்லி வந்துட்டு 60 தான். அண்ட் அதுலேருந்து இன்னொரு டூ மல்டிப்ளை பண்ணும்போது 120, திருப்பி 120லேருந்து ஒன் வந்துட்டு ஆப்வியஸ்லி 120 தான். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கலாம். பட் ரெக்ரஷனில் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, லைக் இதை அப்படியே கவுண்ட் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் இந்த இதை மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு, லெட்ஸ் சே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன் ஃபேக்ட் அப்படின்ட்டு, இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா என் நம்பர் வாங்கணும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு, நான் இந்த இதுக்கு தான் வந்துட்டு வேல்யூ கெட் பண்ணணும். ஸோ ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஆஃப் என் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேயா?
ஸோ இங்கே n அப்படின்றது ஆப்வியஸ்லி எனக்கு 5. ஓகேயா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் இங்கே கன்சோல் டாட் லாக் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நான் என்ன சொன்னேன் உங்கள்ட்ட ஃபஸ்ட் டே ஃபேக்டோரியல் அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் அதையே திருப்பி திருப்பி கால் பண்ணிக்கணும். இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ இதிலே வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரிட்டர்ன் ஃபேக்ட் ஆஃப் ஒன் இன்டூ என் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேயா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் கால் ஸ்டாக் சைஸ் எக்ஸீடட் அப்படின்றது வரும். ஸோ என்ன எரர் அப்படின்னா வந்துட்டு என்னோட ப்ரோக்ராம் இன்ஃபைனட் லூப்பில் ரன் ஆகுது, அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட மெமரி இல்லை அப்படின்றதான் சொல்லுது. ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 செகண்ட் ரன் ஆக வேண்டிய ப்ரோக்ராமை நான் வந்துட்டு கடைசி வரைக்கும் லைஃப் லாங் ரன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ரோக்ராம் என் சிஸ்டமில் ரன் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக என் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஆன்லைன் கம்பைலர் பண்ணுது பட் நம்ம சிஸ்டமில் நிறைய வாட்டி இது நடக்காது. இந்த மாதிரி ஒரு இன்ஃபைனட் லூப் ப்ரோக்ராம் உங்களோட சிஸ்டமில் நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சிஸ்டம் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் தொடர்ந்து ரன் பண்ணி அப்படினா சிஸ்டம் கம்ப்ளீட்லி கிராஷ் ஆயிடும். எதுக்காக அப்படின்னா வந்து இது உங்கள் கம்ப்ளீட் சிஸ்டத்தோட மெமரியையும் கன்சியூம் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் சிஸ்டமோட ஒரு மெமரி வந்துட்டு ஒரு 4 GB இருக்குது, லைக் அதில் தான் உங்கள் சிஸ்டமோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ரன் ஆகுது அப்படின்னா, அந்த 4 GB ரேமையும் இது கம்ப்ளீட்டாக கன்சியூம் பண்ணிட்டு அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் வந்துட்டு மற்ற ஈவன் OS ரன் பண்ணுறது கூட மெமரி இருக்காது. அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் சிஸ்டம் கம்ப்ளீட்லி கிராஷ் ஆகிடும். நீங்கள் நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேம்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது ஓவராக அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு மெமரி கன்சியூம் பண்ணிச்சுனா உங்கள் சிஸ்டம் ஸ்லோ ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். எதனால் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய மெமரி கன்சியூம் பண்ணுது. அதே மாதிரி தான் ரெக்ரஷன்லையும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் அதே ஃபங்க்ஷன் திருப்பி திருப்பி கால் பண்ணும்போது இன்ஃபைனட் லூப்பில் ரன் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட கம்ப்ளீட் மெமரியும் கிராஷ் ஆயிடும். ஸோ அப்போ ரெக்ரஷன் யூஸே பண்ண முடியாது அப்படின்னா கிடையாது, ரெக்ரஷனை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு பேஸ் கண்டிஷன் ஆட் பண்ணும். என்ன அப்படின்னா, ஸோ ஒரு கண்டிஷன் வச்சு அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது அந்த லூப்பை வந்து நம்ம பிரேக் பண்ணணும். ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இஃப் என் இஸ் ஈக்குவல் டு 1 ஆச்சு அப்படின்னா ரிட்டர்ன் என் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேயா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு, ஸோ இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து 1 அப்படின்னு வந்திருக்கு. பிகாஸ் இங்கே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து, ஸோ என் மைனஸ் 1 கால் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே 5 பாஸ் ஆகுது. ஸோ இங்கே வரும்போது 5, ஸோ 5 இஸ் ஈக்குவல் டு 1 இல்லை. அப்போ 1 × 5 − 1 4 பாஸ் ஆகும். ஸோ இங்கேருந்து 4 = 1 இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி திருப்பி 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 வந்துட்டு அந்த நம்பர்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த இதுக்கு போய்கிட்டே இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா அந்த 1 பதிலாக இருந்ததில் என் அப்படின்னு மாத்துறேன். ஓகேயா? ஸோ என் இன்டூ என் மைனஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து, லைக் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து அந்த ப்ரோக்ராமோட இதை நான் திருப்பி வந்துட்டு அந்த இது, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 இருக்குது அப்படின்னா 5 × ஃபேக்ட் ஆஃப் என் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லும்போது 4 அப்படின்னு வரும். இந்த சேவ் என்ன அப்படின்னா அடுத்த 4 அப்படின்ற போது எனக்கு அடுத்தடுத்த டைம் வந்து இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு 120 அப்படின்னு வந்திருக்கு. எதனால் அப்படின்னா, பிகாஸ் இங்கே நான் என் பாஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே என் வரும்போது என்னோட வேல்யூ இப்போ 5. ஸோ இங்கே 5 = 1 இல்லை. அப்போ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா 5 × திருப்பி அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுது, பட் இப்போ என்ன பண்ணுதுன்னா என் மைனஸ் 1 வேல்யூவை பாஸ் பண்ணுது. ஸோ விச் இஸ் ஆப்வியஸ்லி 4. ஓகேயா? ஸோ 4 பாஸ் ஆகும்போது 4 என்னோட வேல்யூவாக இருக்கும். ஸோ அடுத்த டைம் இங்கே ரிட்டர்ன் ஆகும்போது 4 × அந்த என் மைனஸ் 1 3 பாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி வந்து கடைசி இங்கே 2 இருக்கும். இங்கே 2 − 1 பாஸ் ஆகும்போது இங்கே என்ன ஆகும், ஆப்வியஸ்லி 1 = 1 சொல்லிட்டு இங்கேருந்து எனக்கு 1 ரிட்டர்ன் ஆகும். இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிற 1 என்ன ஆகும்னா ப்ரீவியஸ் லூப்புக்கு வரும். ஓகேயா? ஸோ இதை இன்னும் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு, ஸோ 5 ஃபேக்ட் ஆஃப் 4 கால் ஆகும். அப்புறம் 4 × ஃபேக்ட் ஆஃப் 3 கால் ஆகும். அப்புறம் 3 × ஃபேக்ட் ஆஃப் 2 கால் ஆகும். அப்புறம் 2 × ஃபேக்டோரியல் அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் 1 கால் ஆகும். ஸோ 1 கால் ஆகும்போது என்ன ஆகும் எனக்கு அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த 1 அப்படின்றத அப்படியே எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு 1 வரும். ஸோ 1 × 2 என்ன ஆகும், இந்த இது வந்துட்டு 2 அப்படின்ற வேல்யூ எனக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி 2. அண்ட் இங்கே வந்துட்டு 6 அப்படின்றது இதாகும். ஸோ 6 இங்கே வரும். ஸோ இங்கே வந்துட்டு இந்த வேல்யூ ஆப்வியஸ்லி எனக்கு என்ன ஆகும் இங்கே ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதான் வந்துட்டு எனக்கு வந்து அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேயா? ஸோ இதான் வந்துட்டு ரெக்ரஷனோட கான்செப்ட். ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு ரெக்ரஷன் தெரியலையோ வந்துட்டு, ஸோ இதான் வந்துட்டு ரெக்ரஷன். ஓகேயா? ஸோ இதில் வந்துட்டு பெரிய ராக்கெட் சயின்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேயா? ரொம்ப சிம்பிள், ஒரு பேஸ் கண்டிஷன். ஸோ லூப்பை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் கண்டிஷன், அப்புறம் அங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல அந்த ஃபங்க்ஷனை அப்படியே கால் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் சொன்னோம்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபுல் கோர்ஸ் கேட்டிருக்கீங்க, சி ப்ளஸ் ப்ளஸ் எல்லாத்துக்கான ஃபுல் கோர்ஸ் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 149 கம்ப்ளீட்லி மோர் தேன் 30+ கோர்சஸ், ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 50 hours ஆஃப் கண்டென்ட் ஆஃப் கோர்சஸ் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் ஜஸ்ட் 149 rupees, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தட், இட்ஸ் சைனிங் ஆஃப் ஜீஜோ. பை காய்ஸ்.